வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியம். இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம மிக முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம். டிஆர்பியிலேருந்து வந்திருக்க மிக முக்கியமான அப்டேட்டு. ஸோ ஒரு சப்ஜெக்டு 2 நாளில் தேர்வு, 3 செஷனில் நடக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்குறப்போ மார்க்ஸ் எல்லாமே குறையுமா? ஸோ நிறைய நபர்களுக்கு ஆல் டிக்கெட் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் குறை சொல்லியிருக்கீங்க. எப்படி அவங்களுக்கு ஆல் டிக்கெட் என்றைக்கு அவங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுமா, அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியில் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் 2 நாள் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ 3 செஷனில் அவங்க வந்து எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் ஈஸியாக இருக்கலாம், ஒரு செஷன் டஃப்பாக இருக்கலாம், இன்னொரு செஷனும் டஃப்பாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்க அடிப்படையாக வச்சுட்டு நார்மலைசிங் மார்க் வந்து கொடுப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் எல்லாமே அதிகப்படியாக குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 செஷன் வைக்கலாம். ஆனால் 3 செஷன் வச்சுருக்காங்க. 2 நாள் வச்சு 3 செஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையானதாகவும் இருக்கும், அதோடைய கட் ஆஃபும் குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த தேர்வர்கள் ஒரே நாளில் 2 தேர்வு நடக்குது. இந்த நெட் எக்ஸாமும் பிஜிடிஆர்பி கணிதம் எக்ஸாமும் ஒரே நாளில் 2 எக்ஸாம் நடக்கிறதுனால ஸோ அந்த கணிதம் தேர்வு தள்ளி வைக்கலாம், ஒத்தி வைக்கணும், அப்படி டேட்டை வந்து மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தேர்வர்கள் வந்து கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் டிஆர்பியில் வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வரல, எனக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வரல, எனக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வரலன்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் நம்ம சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டுக்கு உண்டான டேட்ஸ் வந்து அவங்களே வெளியிட்டுட்டாங்க. தேர்வு நாள், மாவட்ட நுழைவுச்சீட்டு, தேர்வு மைய நுழைவுச்சீட்டு எல்லாமே வெளியிட்டுட்டாங்க. இப்போ 12ஆம் தேதி எக்ஸாம்னா அவங்களுக்கு என்றைக்கு மாவட்ட நுழைவுச்சீட்டுனா 5ஆம் தேதியே வெளியிட்டுருவாங்க. அவங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட், அந்த ஹால் எக்ஸாம் ஹால் எங்கே, அந்த தேர்வு மைய நுழைச்சிட்டு 9ஆம் தேதி வெளியிட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ 20ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு 13ஆம் தேதி தான் மாவட்டன்றதுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டே அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் நுழைச்சிட்டு 17ஆம் தேதி தான் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து அவங்க கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, 72 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த தேர்வையே எழுத முடியும். ஸோ அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த தேர்வுக்கு ரெடியாகிறது பெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.